வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் 8ல இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. அதுல இன்னைக்கு சுப்பிரமணிய பாரதியார் பார்ட் 3 பார்க்க போறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த தலைப்புக்குரிய எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருப்போம். ஸோ பார்க்காதீங்க, போய் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய சிறப்பு பெயர்கள் அல்லது பட்ட பெயர்களை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். நீடுதுயில் நீங்கள் பாடி வந்த நிலா என பாராட்ட பெற்றவர் யார்? நீடுதுயில் நீங்கள் பாடி வந்த நிலா என பாராட்ட பெற்றவர் யார்? விடை, பாரதியார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீடுதுயில், துயில் அப்படின்னா உறக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீடுதுயில் அப்படின்னா நீண்ட காலமாக உறக்கம். ஸோ நீண்ட காலமாக உறங்கி கொண்டிருந்த மக்களை வந்து தட்டி எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக பாடல் பாடி வந்த நிலா தான் வந்து நம்ம பாரதியார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ வந்து நீடுதுயில் நீங்கள் பாடி வந்த நிலா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். அடுத்து பாருங்க, பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். அடுத்து பாருங்க, பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பெற்றவர் யார் விடை பாரதியார். ஸோ இதில் வந்து மூணு அவருடைய பட்ட பெயர்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று வந்து நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா, செகண்ட் வந்து சிந்துக்கு தந்தை, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுக்கொரு புலவன். சரிங்களா, இரண்டாவது கேள்வ
அறிமுகப்படுத்தப்பட்டது? தமிழில் வசன கவிதை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை பாரதியார். ஸோ கவிதை அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, அது வந்து படித்த மக்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை அப்படின்னா அதோடைய நடை அப்படி தான் இருக்கும். ஆனால் பாரதியார் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ நம்ம எப்படி உரைநடையில் சொல்கிறோமோ அப்படியே கவிதையை சொல்லலாமே, ஏன் சுற்றி வலிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டைரெக்டாகவே அந்த கவிதையை சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரைநடையில், அதாவது வசனம், வசனம்னா என்ன, ஸோ நம்ம பேசுகிறதா வந்து கரெக்டாக ரொம்பவே தமிழில் சொல்லணும் அப்படின்னா வசனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பேசுகிறதே கவிதையை வந்து நம்ம பேசுகிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாரு. ஸோ இதை தான் வந்து வசன கவிதைன்னு சொல்கிறோம். ஸோ தமிழில் இந்த மாதிரி ஒரு முறையை வந்து முதன் முதல் அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா பாரதியார், சரிங்களா? அடுத்து பாருங்க, அதாவது முன்னாடிலாம் வந்து கவிதை அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சுற்றி வலிச்சு சொல்கிற மாதிரி இருக்கும். பாரதியார் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி பேசுகிறோமோ அப்படியே வந்து கவிதையை சொல்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். ஸோ வசன கவிதை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். அடுத்து பாருங்க, வசன கவிதை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வசன கவிதை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ வசன கவிதை அப்படிங்கிறத அப்படியே ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கவிதை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பொயட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த வசன கவிதை அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் பொயட்ரி, அதாவது ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ வசன கவிதை அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் பொயட்ரி, அதாவது ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, வசன கவிதை என்றால் என்ன? ஸோ வசன கவிதையை பற்றி ஒரு டெஃபினிஷன் சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாருங்கள், உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம். ஸோ உரைநடை நம்ம பேசுகிற மாதிரி சாதாரண லைன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த உரைநடையும் அதே மாதிரி கவிதை. ஸோ உரைநடை அப்படின்னா நம்ம எழுதுவோம் இல்லைங்களா, ஸோ ஒரு டெக்ஸ்ட் நம்ம எழுதுனா எப்படி எழுதுவோம், சரிங்களா? ஸோ தமிழில் ஒரு கட்டுரை மாதிரி எழுத சொல்கிறாங்க, அதை எப்படி எழுதுவோம், அதுதான் அந்த உரைநடைன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி உரைநடையும் அதே மாதிரி கவிதைன்னா நம்ம வேறு மாதிரி எழுதுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி கவிதை, இந்த உரைநடையும் கவிதையும் இணைத்து யாப்புக்கட்டுகளுக்கு, யாப்புக்கட்டுகள்னா என்ன, ஒரு கிராமர், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படுற கவிதை வடிவம் தான் வந்து பார்த்திங்கன்னா வசன கவிதை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம், சரிங்களா? ஸோ பின் நாட்களில் வந்து இந்த வசன கவிதை அப்படிங்கிறது புது கவிதைன்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்ட அளவுக்கு மாறிடுச்சு, சரிங்களா? மூன்றாவது கேள்வி, கேலி சித்திரம் கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார்? கேலி சித்திரம் கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார்? விடை பாரதியார். ஸோ கேலி சித்திரம் கருத்துப்படம், அதாவது நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி கேலி சித்திரம், அதாவது என்னென்னா ஸோ ஒரு காமெடியாக அந்த பிக்சர்ஸ்லாம் வரைஞ்சி அதன் மூலமாக நியூஸை கொடுக்குற மாதிரி சில நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் பற்றின கேலி சித்திரங்கள், அதாவது ஒரு டீக்கடை வெளியில் உட்காந்துட்டு ஸோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணுற மாதிரி வந்து அந்த கேலி சித்திரங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அதான் கேலி, கேலினா ஒரு காமெடி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணி வந்து அந்த விஷயத்தை சொல்ல வர மாதிரி, அதுதான் கேலி சித்திரம் சொல்கிறோம். சித்திரம்னா படம், டிராயிங் வரைஞ்சி, ஸோ கேலி சித்திரம் அல்லது கருத்துப்படம். ஸோ ஒரு டயக்ராம் வரைஞ்சி அதை அது அது மூலமாக வந்து ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி, அந்த டிராயிங் வந்து பார்த்திங்கன்னா கேலி இல்லாமல் ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேலி சித்திரத்தையும் கருத்துப்படம் போன்றவற்றெல்லாம் வந்து நம்ம தமிழ் நாளிதழில் வந்து உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார், சரிங்களா? அடுத்து பாருங்கள், பாரதியார் இயற்றிய சில காவியங்கள், ஸோ சிலன்னு தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா புக்கில் இருந்து எடுத்ததுனால ஒரு டூ கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ பாரதியார் இயற்றிய சில காவியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். ஸோ குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா காவியங்கள், சரிங்களா? அடுத்து பாருங்கள், பாரதியார் இயற்றிய எப்பாடல்களில் குழந்தைகளுக்கான நீதிகளும் இடம்பெற்றுள்ளன? ஸோ பாரதியார் இயற்றிய சில பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான நீதிகள், ஸோ அவருடைய பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான ஒரு ஸ்டோரி மாதிரியும் ப்ளஸ் அதற்கான நீதி கதைகளும் வந்து இடம்பெற்றிருக்கும்.
ஸோ அந்த மாதிரி பாடல்கள் என்னென்ன பாடல்கள் அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல்களில் குழந்தைகளுக்கான நீதிகளும் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா, நாலாவது கேள்வி, ரவுளச்சட்ட எதிர்ப்பு போராட்டம் பற்றி யாருடைய வீட்டில் ஆலோசனை நடந்தது? ரவுளச்சட்ட எதிர்ப்பு போராட்டம் பற்றி யாருடைய வீட்டில் ஆலோசனை நடந்தது? ஸோ ரவுளச்சட்ட எதிர்ப்பு போராட்டம், ஸோ குடியரசு சாரி அதாவது இந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுளச்சட்ட எதிர்ப்பு போராட்டம் வந்து ரொம்பவே நல்லா ரொம்பவே ஸ்பீடாக போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை பற்றி ஒரு மீட்டிங் போடலாம், சரிங்களா. ஸோ இந்த எதிர்ப்பு சட்டத்தை பற்றி வந்து நம்ம ஒரு மீட்டிங் போடலாம்னு சொல்லிட்டு அரசியல் தலைவர்கள்லாம் ஒருத்தரோட வீட்டில் மீட்டிங் போடுறாங்க. யாரை பாரதியார் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தார்? ஸோ பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அழைக்கிறார். யார் அழைச்சிருப்பாங்க? காந்தியடிகள் தான் அழைச்சிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து காந்தியடிகள். ஸோ மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், ஸோ ரவுளச்சட்ட எதிர்ப்பு போராட்டம், ஸோ அதை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பர்டிகுலர் பர்சனோட வீட்டில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. ஸோ அந்த மீட்டிங் யார் வீட்டில் நடக்குது அப்படின்னா ராஜாஜி வீட்டில். அப்படி மீட்டிங் நடக்கிறப்ப அங்கே வந்து காந்தியடிகளும் வந்து கலந்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைமில் காந்தியடிகளுக்கு பக்கத்தில் யார் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான், சரிங்களா. ஸோ அந்த டைமில் பாரதியார் என்ன பண்ணுறாருனா காந்தியடி கிட்ட ஒரு ஃபேவர் கேட்குறார். காந்தியடிகள் கிட்ட என்ன ஃபேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஒரு விடுதலை போராட்டத்துக்காக ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறேன், ஸோ அதில் வந்து நீங்கள் தலைமை தாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேவர் கேட்குறாரு, சரிங்களா. ஆக்சுவலி ஆனால் அந்த ஃபேவருக்கு வந்து அதனால் ஒத்துக்க முடியல, ஏன்னா வந்து அவருக்கு டைட் ஷெடியூலாக இருக்கும் காந்தியடிகளுக்கு. ஸோ அதனால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பார் பாரதியார் கிட்ட. ஆனால் பாரதியார் வந்து அது கோச்சிட்டும் போயிருப்பார், சரிங்களா. ஐந்தாவது கேள்வி பாருங்க, தமிழ்நாட்டின் சொத்து என்று பாரதியாரை குறிப்பிட்டவர் யார்? தமிழ்நாட்டின் சொத்து என்று பாரதியாரை குறிப்பிட்டவர் யார்? விடை ராஜாஜி. ஸோ பாரதி இப்படி வந்து காந்தியடிகள் கிட்ட வந்து பாரதியார் வந்து பொதுக்கூட்டத்துக்கு தலைமை தாங்கன்னு கேட்டிருப்பாரு. பட் பாரதியார் வந்து ஒரு டைட் ஷெட்யூல்னால வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இருந்தாலும் பாரதியார் வந்து லைட்டாக கோச்சிட்டு போயிடுவார். ஸோ கோச்சிட்டு போனதுக்கப்புறம் ராஜாஜி வந்து சாரி காந்தியடிகள் வந்து ராஜாஜிகிட்ட கேட்குறாரு, ஸோ யார் இவர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்குறப்ப ராஜாஜி எடுத்தோன்னு என்ன சொல்கிறாருனா, இவர் தான் எங்கள் தமிழ்நாட்டுடைய சொத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு, சரிங்களா. சொல்லிவிட்டு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்தியாவின் சொத்து என்று பாரதியாரை குறிப்பிட்டவர் யார்? இந்தியாவின் சொத்து என்று பாரதியாரை குறிப்பிட்டவர் யார்? விடை காந்தியடிகள். ஸோ ராஜாஜி வந்து பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு சொன்ன டைமில் காந்தியடிகள் வந்து இல்லை இல்லை, அவர் வந்து இந்தியாவுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, சரிங்களா, புரியுது இல்லைங்களா. ஸோ பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்துன்னு சொன்னது ராஜாஜி, அதே பாரதியாரை இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொன்னது யாருன்னா காந்தியடிகள். ஆறாவது கேள்வி, பாரதியார் எந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார்? பாரதியார் எந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார்? விடை மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளி. ஸோ மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து ஆசிரியராக பணியாற்றிருக்காரு, அதுவும் வந்து தமிழ் ஆசிரியராக பணியாற்றிருக்காரு, சரிங்களா. ஏழாவது கேள்வி, பாரதியார் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. பாரதியார் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு, விடை 1982. ஸோ பாரதியார் பல்கலைக்கழகம், ஸோ பாரதியாருடைய நினைவா அவருடைய பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது எந்த எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1982. அடுத்து பாருங்க, பாரதியார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம். பாரதியார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம், விடை கோவை. ஸோ பாரதியார் பல்கலைக்கழகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. ஸோ எந்த வருடம் அப்படின்னா 1982 ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இடம் அப்படின்னா கோயம்புத்தூரில். எட்டாவது கேள்வி, பாரதியார் யாரை தன் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார்? பாரதியார் யாரை தன் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார்? விடை நிவேதிதா. ஸோ அவர் நிவேதிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணை தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஞான குருவாக வந்து ஏற்றுக்கிட்டார், சரிங்களா.